சாத்தான்குளம் அருகே வளர்ச்சி குறைவாக உள்ள மாணவனை பள்ளியில் சேர்க்க முடியாது என கூறிய தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள தாமரைமுடி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் முருகன் சமாதானம் தம்பதியினர். இவர்களுக்கு சஞ்சய்குமார் என்ற மகன் உள்ளார். இந்த ஆண்டு கொம்மடிக்கோட்டையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் அவரை சேர்ப்பதற்காக தாயாருடன் வந்துள்ளார். இந்நிலையில் பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜராஜேஸ்வரி மாணவன் குள்ளமாக இருப்பதால் பள்ளியில் சேர்க்க முடியாது என கூறியுள்ளார். பின்னர் மாணவனின் தாயார் பள்ளியிலேயே கண்ணீர் மல்க கென்றி தனது மகனை சேர்த்துக் கொள்ளும்படி கேட்டுள்ளார். ஆனால் தலைமை ஆசிரியர் முழுமையாக மறுத்துவிட்டார். இதனால் பள்ளியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.